ஹாய், நான் உங்கள் குக்கிங் வித் ஜீவா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் உடலுக்கு வலுவான உளுந்தம்பருப்பு சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ பாருங்கள், அந்த கப் அளவுக்கு நான் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன், தேங்காய், கருவேப்பிலை எல்லாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்ம உளுந்தம்பருப்பை சேர்த்திக்கலாம். நல்லா கருக விடாமல் நல்லா வறுக்க எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுக்க வறுக்க என்ன ஆகுன்னா, அப்படியே வீடே மணக்குங்க. கமகமன்னு உளுந்தோட ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டெமிட்டாக ஆரம்பிச்சிடும் நமக்கு சட்னி செய்கிறதுக்குள்ள. பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. நம்ம கருக விடக்கூடாது, அதனால் அந்த லைட்டாக சேஞ்ச் ஆகும்போதே நம்ம வரமிளகாய், எடுத்து வச்சுருக்க புளி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்ந்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வணங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுவோம். மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டோம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து தேங்காயை குறவரணும் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் ஒன்றா போடும்போது சில பேர் வந்து அந்த ஒரு மாதிரி உருண்டையாக நிற்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா நைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே லைட்டாக திருப்பி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். வாங்க, நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம இப்போ தாளித்து எடுத்துக்கலாம். தேவையான வகை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலை, வரமிளகா போட்டுக்கோங்க. தாளிப்பை சேர்த்திக்கலாங்க. பாருங்க, நல்ல சுவையான உளுந்தம்பருப்பு சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது பெண்கள், முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப இடுப்பு வந்து நல்லா வலுவு பெறும். பெரியவங்க சொல்லுவாங்க, வீட்டில் அந்த களி மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி குழந்தைங்க அந்த மாதிரி சாப்பிடலை அப்படின்னா இன்னும் சட்னி அரைச்சி கொடுங்க. பெண் குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுமே இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. தோசைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற சமையல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. வாங்க சாப்பிடலாம்.